நாளில் செய்யும் வினைதானல் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன் வைகாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம் இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் ராகு புதன் ரிஷபத்தில் சூரியன் கேது சந்திரன் துலாத்தில் இருக்கிறார்கள் சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார் செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார் குரு சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் வைகாசி மூணாம் தேதி காலை முதலே செவ்வாய் மீனம் சென்று பழனி தர இருக்கிறார் வைகாசி தேதி காலை முதலே சுக்கரன் மேஷம் சென்று பழனி தர இருக்கிறார் வைகாசி இருபத்தி நாலாம் தேதி புதன் ரிஷபத்திற்கு சென்று பழனி தர இருக்கிறார் இப்போ இந்த ச வைகாசி தேதி பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரகதி என்று சொன்னால் அதே வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் முன் வீட்டு பலனை செய்வார் கிரகங்களுடைய நிலைகளை இப்பொழுது பார்த்தோம் வைகாசி மாதம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருகிறோம் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நாம் விருச்சக ராசியை பார்க்க போகிறோம் விருச்சக ராசி காலபூஷ தத்துவப்படி எட்டாவது ராசி விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வைகாசி மாத கிரகங்கள் விருச்சக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் இது ஒரு சூப்பர் மூன்றாம் இடத்து அதிபதி சனி மூன்றில் இருந்தாலும் பத்து நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த விருச்சக ராசிக்கு பத்து பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு யாழ் ரச்சினை நடக்கிறதுக்கு ஈக்குவலான சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா ரெண்டில் சனி தனுசில் சனி இருக்க இருப்பதாக ஒரு ஐதீகம் ஏன்னா அதே வீட்டில் தான் இருக்கிறார் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது விருச்சிக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் முதல் பத்து நாள் ஒன்றா அமக்கலமாக இருக்கும் அதுக்கப்புறம் பத்தா தேதிக்கு பிறகு சனி வக்ரகதியில் இருப்பதால் ஒரு ஏழரை சனி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இடர்பாடுகளை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சரி ராசிநாதன் எப்படி இருக்கிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் சூப்பர் அந்த ஒரு விஷயம் ரொம்ப அற்புதம் அதையும் தாண்டி குருவும் செவ்வாயும் ராசிநாதனும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து பதினோராம் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கிறார்கள் இது சூப்பர் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்து அதிபதி கு சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு நல்லதே நடக்கும் சனி பகவான் மட்டும் முதல் பத்து நாள் நல்லது செய்வார் அப்புறம் சனி பகவானால் சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் சந்திப்பீர்கள் யாரோட சனி இருந்தால் எப்படி இருக்கும் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா போராடி ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் பாருங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு மீனத்தில் இணைஞ்சிருக்கிறார் சூப்பர் ஐந்தாம் இடம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய இடம் அற்புதமாக இருக்கு அஞ்சாம் இடத்துல குரு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பண வருவாய் பொருள் வருவாய் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் வீட்டில் விருந்தாளிங்க வருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க குடும்ப அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் கண்டிப்பாக ஏற்படும் ஏழாம் இடம் அடுத்தது மூன்றாம் இடத்தை பார்ப்போம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் அவரு தான் அப்போது உங்கள் சுகஸ்தானம் கொஞ்சம் அடிவாங்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா முதல் பத்து நாள் நல்லா இருந்தால் அடுத்த இருபது நாள் வந்து ஏழை சனிக்கு ஈக்குவல் அப்படின்னும் பொழுது பாதச்சனி மாதிரி கணக்கு அப்போது உங்களுக்கு பிரச்சனையான ஒரு காலகட்டம் எதை எடுத்தாலும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் ஆனால் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் நாளும் கிடைக்காதுன்னு வாங்க அஞ்சாம் இடத்தில் குரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதனும் இணைஞ்சிருக்கிறார் பிள்ளைகளால் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிள்ளைகள் வந்து பெரிய படிப்பு படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் அடுத்தது பூர்வீகத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் ஏன்னா குரு இப்போ தானே போனார் அதுக்கு குரு மீனத்தில் கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் விருச்சிக ராசிக்கு பிரச்சனையான காலகட்டம் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு விஷயமோ சொத்து விஷயமோ ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனை அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடம் என்பது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்போது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது ஏன்னா குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சூப்பர் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய உன்னதமான ஒரு நிலை ஆறில் ராகு அற்புதம் அஷ்டலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக இந்த ராசி அன்பர்களை அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வைகாசி மாதம் அமுக்கலமான ஒரு மாதம் ஆனால் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறில் இருக்கிறார் அதுதான் மைனஸ் அப்போ ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறது மட்டும் மைனஸ் இல்லைங்க ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்படும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அதுவும் சூரியன் வேறு பத்துக்குடிய சூரியன் இருக்கிறார் நல்லது தான் பட் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் குடும்பத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனையான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க உயர்கல்வி படிக்கணுமா கண்டிப்பாக படிப்பீங்க அங்கே போய் உத்தியோகம் பார்க்கணுமா கண்டிப்பாக உத்தியோகம் பார்க்க முடியும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ண முடியுமா தொழில் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்பதாம் இடம் தந்தையால் உங்களுக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் அவரால் ஒரு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல பத்து குடையவன் ஏழில் இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு அப்போ தொழிலில் வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஹாண்டாக இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பேனலில் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு க வாய்ப்பு இருக்கு வர வேண்டியவர்களுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகாருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் நல்ல இடத்துல போய் உட்காந்து ஜம அமக்கலமாக வேலை பார்ப்பீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது எந்த குறையும் கிடையாது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல லாபம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சில் குரு இருக்கிறார் ராசியை குரு பார்க்குறார் சனி பகவான் ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ் ஒரு இருபது பர்சன்ட் அவர் பிரச்சனையை கொடுப்பார் மீதி எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் நீங்கள் வந்து பதினோராம் இடம் அப்படின்னாலே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு மறுமலர்ச்சி ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரம் ஊரில் தெரிஞ்சவங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இந்த பனிரெண்டில் கேது இருந்தால் என்ன அப்படின்னாக்கா தெய்வ கடாட்சம் உண்டு பிறப்பு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேது இருந்தால் கடைசி பிறவின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு ப்ரூஃப்லாம் கொடுக்க வராது சொல்லலாம் ஜாதக அலங்காரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் தெய்வீக காரியங்களுக்கு சென்று வருவீர்கள் அதே நேரத்தில் தூக்கம் வராது இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வரிச்சகராசி அன்பர்களுக்கு தூக்கமே வராது ஆறில் ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகம்னு ஒரு மைனஸும் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க அதான் ராகு இருக்கிறது இப்படி உங்களுக்கு இந்த விருச்சக ராசிக்கு பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்லநிலையில் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் போய் மறைஞ்சது இல்லை ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார் அதுவும் ஒரு மைனஸு தான் சனி பகவான் ஒரு பத்து நாள் பாசிட்டிவாக இருக்கிறார் மீதி நெகட்டிவ் தான் ஸோ மற்ற ஆஸ்பெக்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்குது எந்த குறையும் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் இந்த ராசிக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் இந்த மூணு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் எங்க அலுவலகமாகட்டும் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டார எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகுங்க